பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறு சர்க்கல்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா என் கண்களை பார் உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் இயன்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் உன்னை எப்போதும் மேலோங்க வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபாடு அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதற்கே என பார்க்கும் மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவை உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசையும் உனக்கு உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும்
ஆனால் வாழ்க்கையின் பதிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே வாழ்க்கை என நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என பயம். அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள். அதை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் அருளி சிறப்படைய வைப்பேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீராக வாழ்வாய் என் பிள்ளையே. உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வாழ்தல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது. நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்ற வேண்டும். உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் தெரியும் என்று மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே. மேலும் அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள். ஏனெனில் எந்த சூழ்நிலை ஆயினும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது. உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும். கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. குழந்தையே, உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ். நிச்சயம் அது உனக்கு புத்துணர்ச்சியை தரும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள். என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவும் இல்லையே என்று கூறாதே. உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றும் இல்லை என்கிறாய். நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும். அனுதினமும் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அலைபாயும் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் அடங்கத் தொடங்கும். நிதானமாக யோசித்துப்பார். நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான். ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வா. உனது நிலை மாறி உன் லட்சியத்தை அடைவாய். உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய். என்றும் என் நெஞ்சத்தின் கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலே நீ வாழ்வாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.